பிதாகுமாரன் பரிசுத்தாவியாகிய திரியேக தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே இந்த வீடியோ செய்திக்கு உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, நம்ம ஒவ்வொரு நாளும் நிறைய ஆவிக்குரிய செய்திகள் பிரசங்கங்களை கேட்குறோம். இன்றைக்கி நிறைய அவைலபிளாக இருக்குது இல்லைங்களா? நம்மளுடைய ஆவிக்குரிய பிரச்சனைகள் குறித்து, பொருளாதார பிரச்சனைகள், நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிற பிரச்சனைகள், ரிலேஷன்ஷிப் சம்மந்தமான பிரச்சனைகள், எல்லாவற்றைக்கும் தீர்வுகளாக நிறையா பிரசங்கங்களை இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் சரிங்களா? ஒவ்வொரு பிரசங்கமும் ஒவ்வொரு பிரச்சனையை எடுத்து அந்த பிரச்சனைக்கான தீர்வு சொல்லுகிற ஒரு காரியமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் எல்லா பிரசங்கங்கள்லையும் இருக்க ஒரு ஒற்றுமை என்னென்னா, அந்த தீர்வு சொல்கிறாங்கல்ல, அந்த தீர்வு லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல ஜபந்தான் இருக்கும். எந்த பிரச்சனைனாலுமே அந்த பிரச்சனைக்கான தீர்வு சொல்கிற லிஸ்ட்டில் முதல் இடத்துல ப்ரேயர் தான் இருக்கும். ஸோ அப்போ நமக்கு தோணும், என்ன அது, எல்லா அந்த சர்வ ரோக நிவாரணின்னுவாங்கள் அது மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு ஜபந்தானா அப்படின்னு நமக்கு கேட்க தோணும் பிரியமானவர்களே. ஆக்சுவலாக இந்த விஷயத்துக்கு நான் வந்து ஒரு விளக்கத்தை ஒரு உதாரணமாக நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். எங்கள் ஊரை வச்சே நான் ஒரு இந்த எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். அதாவது நீங்கள் வந்து மதுரையில் சிம்மக்கல் ஏரியாவில் நிற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து கூடல் நகருக்கு போகணும் சரிங்களா? உங்களுக்கு கூடல் நகருக்கு போக வழி தெரியாது. நீங்கள் சிம்மக்கல்ல இருக்கிற ஒரு ஆள்கிட்ட நீங்கள் வழி கேட்குறீங்க. அவர் உங்களை பார்த்துட்டு நீங்கள் வந்து ஊருக்கு புதுசுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து என்ன சொல்கிறாரு, எப்படி வழி சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், சிம்மக்கல்லேருந்து ஆல்மோஸ்ட் எல்லா பஸ்ஸுமே பெரியார் பஸ் ஸ்டாண்டு போகும். நீங்கள் ஒரு பஸ்ஸில் ஏறி பெரியார் பஸ் ஸ்டாண்டு போய் இறங்குங்க. முதல்ல இறங்கி அங்கே இருக்கவங்ககிட்ட நீங்கள் கூடல் நகருக்கு வழி கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு ஈஸியாக சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வழி சொல்கிறாரு பிரியமானவர்களே. ஆக்சுவலாக ப்ரேயர்னு சொல்கிறோம்ல, எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு ப்ரேயரானு கேட்குறோம்ல, இந்த பெரியார் பஸ் ஸ்டாண்டு போகிறது இருக்குது பார்த்தீங்களா, அந்த பெரியார் பஸ் ஸ்டாண்டு தான் ப்ரேயர் பிரியமானவர்களே. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, பெரியார் பஸ் ஸ்டாண்டு வந்து மதுரையில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. நீங்கள் அந்த பாயிண்ட்டுக்கு போயிட்டீங்கனாலே அங்கே இருந்து மதுரையில் எந்த இடத்துக்கு போகிறதுக்கும் உங்களுக்கு வழியும் கைடன்ஸும் ஈஸியாக கிடச்சிரும். ப்ரேயரும் அப்படி தான் பிரியமானவர்களே. எந்த பிரச்சனைனாலும் நீங்கள் ப்ரேயரில் உட்காந்தீங்கன்னா அந்த பிரச்சனைக்குரிய தீர்வை ஆவியானவர் எப்படியோ உங்களுக்கு ப்ரேயர் மூலமாக உங்களுக்கு காமிச்சிருவார். அல்லது அந்த பிரச்சனைக்கு உங்களை எப்படி வந்து அதை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்களை எப்படி மோல்டு பண்ணணுமோ அப்படி இந்த ஜபத்தின் மூலமாக ஆவியானவர் உங்களை மோல்டு பண்ணிடுவார் சரிங்களா? ஸோ இதுதான் எல்லா பிரச்சனைக்குமே வந்து தீர்வாக வந்து ஜபத்தை சொல்கிறாங்க பிரியமானவர்களே. ஆக்சுவலாக இதுதான் ஒரே வழியா அப்படின்னா, அதுக்கு நம்ம வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட, ஏன்னா அவர் தான் நமக்கு வந்து ரோல் மாடல் இல்லை, அவருடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம பார்ப்போம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய ஜப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்மெல்லாம் ஜப வாழ்க்கையை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், அவருக்கு வாழ்க்கையே ஜபந்தான் பிரியமான். அப்படிப்பட்ட ஒரு ஜபத்துக்கான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு யூனிவர்சிட்டி அவர் சரிங்களா? அவருடைய வாழ்க்கையில் அவருடைய ஜப வாழ்க்கையை நம்ம ஆராய்ச்சி பார்த்தோன்னா நிறையா புது புது விஷயங்கள் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய ஜபம் எப்படிப்பட்டதாக இருந்தது, அவர் நிறைய காரியங்களுக்காக ஜபம் பண்ணதை நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். அதில் முக்கியமான மூணு விஷயங்களை நம்ம பார்க்கலாம் பிரியமானவர்களே. ஆண்டவர் எங்கெல்லாம் ரொம்ப நேரம் ஜபம் பண்ணார், எங்கெல்லாம் ரொம்ப ஷார்ட்டாக ஜபம் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட ஜபங்கள்லாம் எங்கே பண்ணியிருப்பார் அப்படின்னா, அதாவது பிதாவோடு கூட அந்த ரிலேஷன்ஷிப் இருக்குது பாருங்களேன், அந்த உறவு, அந்த உறவாடுகிற நேரங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீண்டதாக இருக்கும். அதாவது மணிக்கணக்கில் இருக்கும், இரவு முழுவதுமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான காரியங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் ப்ரேயர் ஆண்டவர் செய்வார், அந்த உறவாடுகிறது. ரெண்டாவது மிக முக்கியமான முடிவு, அதாவது லைஃப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமான முடிவு எடுக்கும்போது லாங் ப்ரேயர் ஆண்டவர் பண்ணுறதை பார்க்குறோம். அதாவது சீஷர்களை அவர் வந்து சூஸ் பண்ணதுக்கு வந்து இரவு முழுவதும் ஜெபம் பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்கடுத்து நீண்ட ஜெபம் வந்து யோவான் 17, அதாவது சபைக்காக, அடுத்தவங்களுக்காக, தன்னுடைய சபைக்காக அவர் ஜெபம் பண்ணும்போது நீண்ட ஜெபம் பண்ணுறாரு. ஆனால் எப்பெல்லாம் அவர் முன்னாடி ஒரு சேலஞ்ச் வருதோ, அதாவது ஒரு அற்புதம் செய்யணும் அல்லது வந்து ஒரு பிரச்சனையை டேக்கிள் பண்ணணும் அப்படிங்கிற சேலஞ்ச் எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் அவர் பண்ணுற ஜெபம் ரொம்ப 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 ஷார்ட்டாக இருக்கும் பிரியமானவர். ஒரு ரெண்டு வரியாக இருக்கும், அந்த ரெண்டு வரி ஜெபம் ரொம்ப பெரிய மிராக்களை கொண்டு வரும். அதாவது வந்து ஒரு பெரிய ஒரு நம்ம நினைச்சே பார்க்க முடியாத இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பதிலை அந்த ரெண்டு வரி ஜெபம் கொண்டு வரும் பிரியமானவர். ஆனால் இதை நீங்கள் அப்படியே நம்மளுடைய ஜப வாழ்க்கையை கம்பேர் பண்ணுங்கள், நம்மளுடைய ஜப வாழ்க்கை அப்படியே அப்சைட் டவுன், உல்டா புல்டான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அப்சைட் டவுனாக இருக்குது நம்மளுடைய ஜப வாழ்க்கை. அதாவது நாம் பிதாவோடு கூட இருக்க அந்த உறவுக்காக செய்கிற அந்த ஜபங்கள், அந்த உறவாடுகிற நேரம் ரொம்ப கம்மியாக இருக்குது இல்லைங்களா? உண்மையை ஒத்துக்கு தான் வேணும், உறவாடுகிற நேரம் கம்மியாக இருக்குது, அடுத்தவங்களுக்காக ஜபம் பண்ணுற நேரமும் கம்மியாக இருக்குது. எதுக்காக நம்ம ரொம்ப நேரம் ஜபம் பண்ணுறோம், நம்மளுடைய லைஃபோட பிரச்சனைகள், நம்மளுடைய சேலஞ்சஸை நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்காக அந்த பிரச்சனைகளை வச்சு தான் நம்ம
அதிகமாக நம்ம ஜெபம் பண்ணுற நேரம் அதுக்கு தான் நிறையா கொடுக்குறோம் பிரியமானவர்களே, சரிங்களா? ஸோ இப்படி நம்ம வாழ்க்கை அப்சைட் டவுனாக இருக்குது, சரிங்களா? நம்ம ஜப வாழ்க்கை அப்சைட் டவுனாக இருக்குது. அதனால தான் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய வெற்றி இல்லை பிரியமானவர்களே. ஸோ அப்போ எப்படி மாறணும்னா, இயேசுடைய ஜபத்தை போல, அவருடைய ஜப வாழ்க்கை போல் நம்மளுடைய ஜப வாழ்க்கையும் மாறும் பொழுது இயேசுடைய வாழ்க்கை மாதிரியே நம்மளுடைய வாழ்க்கையை மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது பிரியமானவர்களே. பாருங்கள், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவோடு கூட உறவாடினார்ல மணிக்கணக்கில், ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவர் பிதாவை குறித்த அறிவினால் நிரப்பப்படுறார் பிரியமானவர்களே. அதாவது நீங்கள் நினைக்கலாம் அவர் பிதா கூட தானே நித்தியத்திலிருந்து இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். பட் இருந்தாலும் வேதம் சொல்லுது அவர் வந்து கீழ்ப்படுதலை கூட நிறைய ஜபத்தின் மூலமாக தான் கற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் வந்து வேத வசனங்கள் ஆராய்ஞ்சு பார்த்தார் அப்படிங்கிறதுக்கும் நம்ம நிறைய ஆதாரங்கள் இருக்குது பிரியமான். அதனால் அவர் வந்து பிதாவை அறிகிற அறிவை வந்து அவர் ஜபத்தின் மூலமாக, நீண்ட அந்த உறவாடுதலின் மூலமாக அவர் பெற்றுக்கொண்டார்னு பார்க்குறோம் பிரியமா. நாமளும் பிதாவோடு கூட உறவாடுதலில் நேரம் அதிகமாக செலவழிக்கும் போது அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும். ஏன் சித்தத்தை அறிந்து கொள்ளணும் பிரதர் அப்படின்னா, அங்கே தான் இருக்குது பிரியமானோட சொல்யூஷன். நம்ம பவுல்கிட்ட கேட்டோம்னா அவர் அழகாக சொல்லுவார், கொலோசையர் 1:9 வசனத்தில் சொல்லுவார், பிதாவுடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நீங்கள் நிரப்பப்படணும்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லுவார் பிரியமானவர்களே. பிதாவுடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படுகிற ஒரு மனுஷனுக்கும் எல்லா பிரச்சனைக்கும் ஜபத்தில் போய் போராடிக்கிட்டு இருக்க மனுஷனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, பிதாவுடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படுகிற மனுஷன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் அப்படின்னா, சிம்மக்கல்ல நின்றுக்கிட்டு கூடல் நகர் போகிற வழியை அவனே தெரிஞ்சவனாக இருந்து யாருக்கிட்டையும் கேட்காம அவனே டைரெக்டாக கூடல் நகருக்கு போய் சேர்ற மனுஷனாக இருக்கிறான். தெரியாதவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் அப்படின்னா, சிம்மக்கல்லில் போய் அங்கே ஒருத்தர்கிட்ட கேட்டு, அங்கேருந்து பெரியார் பஸ் ஸ்டாண்டு போய் அங்கே 4 பேர்கிட்ட கேட்டு, அங்கே சுற்றி இங்கே சுற்றி போய் கூடல் நகருக்கு சேர்கிற மனுஷனாக இருக்கிறான் பிரியமானவர்களே. ஸோ இதுதான் ரெண்டுக்கும் வித்தியாசம். நாம் அதாவது நம்ம ஜபத்தின் மூலமாக ஒரு காரியத்துக்கான ஒரு தீர்வை பெற்றுக்கொள்வது ரொம்ப நல்ல விஷயந்தான். ஆனால் நீ பெரிதினும் பெருதிகள்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது உன்னை விட பெட்டராக இன்னொன்று இருக்குது அப்படின்றது, அந்த பெட்டரான லைஃப் தான், அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில் அடுத்த நிலை தான் பிதாவுடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நம்ம நிரப்பப்பட்டு இயேசுவை போல வாழ்றது பிரியமானவங்க. ஜபம்ங்கிறது ரொம்ப அவசியம், நீண்ட ஜபம்ங்கிறது இன்னும் அவசியம். அது எதுக்காக இருக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய பிரச்சனைகளுக்காக நம்ம போராடி முட்டி மோதிக்கிட்டு இருக்கதா இல்லாமல் பிதாவோடு கூட உறவாடுகிற நேரமாக அந்த நீண்ட ஜபங்கள் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து அடுத்தவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறதா, சபைக்காக ஜெபிக்கிறதா, தேசத்துக்காக ஜெபிக்கிறதா, அந்த நீண்ட ஜபங்கள் இருக்கும்போது அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் பிரியமானவர்களே. ஸோ இதனால் நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் இந்த மெசேஜில் அப்படின்னா, பிதாவுடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படுவது ஒரு விசுவாசிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி நிரப்பப்படுகிற ஒரு வாழ்க்கை வரும் பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்கு, இன்னும் ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சி நிலைக்கு நம்ம கடந்து செல்கிறோம் பிரியமானவர்களே. அப்படிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் தாமே நமக்கு தருவாராக. ஆண்டவர் தாமே உங்களை சகல ஆசீர்வாதங்களோடும் ஆசீர்வதித்து சாட்சியாக நிலைநிறுத்துவாராக. ஆமென்.